श्रीमान्वेङ्कटनाथार्यकविताकीर्तिचेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराते तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजोवादिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रतमालयं मुहुरहोरतिका भुवि भावुकाः। பிரசுமகாத்தின ராஜா அவனுடைய மகாத்மியத்தை நாம் பார்த்துட்டுருக்கோம். அவர் பண்ணுற யாகத்தில் பெருமாளே சாட்சாத்த நேர எழுந்தருளுற அதை எழுந்தருளி அனுகிரகம் பண்ணுற என்பதை நாம் பார்த்தோம். அப்போ கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்ன, நூறு அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கிற ஆனா அந்த நூறாவது யாகத்துக்கு தடங்களை ஏற்படுத்துற இந்திரன். இப்ப பெருமாள் என்ன சொல்றாருன்னா, 99 யாகம் பண்ணினாலே 100 யாகம் பண்ணின பலத்தை உனக்கு கொடுக்கும்படியாக நான் பண்றேன், அந்த பலம் உனக்கு ஏற்படட்டும். இப்ப 100 யாகம் பண்ணலைன்னு நீ புறப்பட வேண்டாம் என்று சொல்ற. எல்லா தேவதைகளும் சாட்சாத்தாக வந்து ஆவிர்வாகங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு போனார். பெருமாளும் தாயாருமாக ரெண்டு பேருமாக எழுந்தருளி பிருத்து மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணார். உனக்கு என்னென்ன பலன் வேணுமோ எல்லா பலனையும் கொடுக்கறதுக்கு நான் சித்தமாக இருந்துருக்கேன், நீ எது வேணுமோ கேளுப்பா உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லி சொல்ற. அப்பவும் அவங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு 10,000 காது வேணும், இந்த 10,000 காதுகளை கொண்டு எம்பெருமானுடைய புண்ணிய கதைகளை சம்பூர்ணமா நான் கேட்கணும், எப்ப பார்த்தாலும் அதை கேட்டுட்டே இருக்கணும், அதுக்குதான் நான் இதை ஆசைப்படுறேன், இந்த காதுகள்லாம் வேணும்னு ஆசைப்படுறேன், 10,000 காதுகள் வேணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்ற. இந்த பெருமாளுடைய கதாமிருத்தம் இருந்துருக்க இது சம்சாரத்துல தப்பிக்கிறவாளுக்கு ஒரு மிருத சஞ்சீவனமாக இருக்குன்றது இதுல இருந்து ஏற்படுறது. அப்ப கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணச்சு ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற, இந்திரன் உன்னிடத்துல அபராதப்பட்டான், அப்படி அபராதப்பட்ட இந்திரனையும் நீ மன்னிச்சுடுன்னு சொல்லி சொல்ற. இப்போ சில கேள்விகள்லாம் நம்ம மனசுள்ள வருது,
இந்திரன் தப்பு பண்ணினான்றது பெருமாளுக்கும் தெரியுது எல்லாருக்குமே தெரியுது இந்திரனை குறித்து ஏன் நீ தப்பு பண்றன்னு கேட்கல அப்பா பிரது மகாராஜாவுடைய பிரது மகாராஜாவுக்கு வாணாலும் நூறு யாகம் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணின பலனை தொண்ணூத்தொன்பது யாகம் பண்ணினச்சையே உனக்கு கொடுத்துறேன்னு சொல்றே தவிர அந்த நூறாவது யாகத்தை இந்திரனை கொண்டு இந்திரனை கொண்டு அந்த குதிரையை பிடிச்சும் போனா அதை கொண்டு வந்து கொடுத்து விடுறா அவன் நூறு யாகம் பண்ணிட்டு போட்டோன்ற வார்த்தையே சொல்லல இப்போ பிருத்து சக்கரவர்த்தி இந்த மாத்திரம் சொல்ற இந்திரனையும் நீ மன்னிச்சுடுன்னு சொல்லி சொல்ற லோகத்துல இருக்கிறவாளுக்கு இது என்ன தோணும் இதுல இது அனுகிரகம் பண்றதுன்னாக்க நூறு நூறாவது யாகத்தையும் பூர்த்தி பண்ணி வச்சிருக்கணுமா வேண்டாமா அது பண்ணலையே என்ன கேட்டா இது சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார் ஸ்ரீவைகுண்டத்துக்கு நம்மெல்லாம் போனோம்னாக்க சர்வதேச சர்வகால சர்வாசோசிதமான கைங்கரியங்களும் நாம பண்ணும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற அப்ப ஏற்கனவே அவ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காள் அவள்கிட்ட பிடுங்கி நாம பண்ண முடியுமா அனந்தன் மேல பெருமாள் எழுந்தருள் இருக்க வாகனமாக கருத்மான் எழுந்தருள் இருக்க விஸ்வசேனர் ஸ்வீகாரிய துரந்தரராக இருந்துட்டு பிராட்டியும் பெருமாளும் நியமிக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்க புதுசா இன்னைக்கு நாம போறோம் அங்க முக்தி அடைஞ்சு போறோம் விஸ்வசேனருடைய கைங்கரியம் எனக்கு வேணும்னோ அல்லது ஆதிசேஷனுடைய கைங்கரியம் எனக்கு வேணும்னோ கருத்மானுடைய கைங்கரியம் எனக்கு வேணும்னோ நாமளும் ஆசைப்படுறதுல அர்த்தம் இருந்துட்டு இருக்கு என்ன எல்லா விதமான கைங்கரியமும் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்க பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கிறதுன்னு எல்லாம் சொல்லியிருக்க அந்த மாதிரி இருக்கச்சு இது எப்படி சாத்தியமாகும் என்று ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்ற அதுக்கு சமாதானம் மூணு விதமா சொல்ற ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை பொச்சரிப்பெல்லாம் இருக்காது நாம எந்த காரியத்தை எப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கைங்கரியம் பண்றவாளோட சேர்ந்துட்டு நாமளும் அந்த கைங்கரியத்தை பண்ணுவோம் அவ பண்றாளே அவள்கிட்ட பிடுங்கிட்டு நாம பண்ணணும்ன்ற எண்ணம் நமக்கு எப்பவுமே வரவே வராது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எப்படிப்பட்ட கைங்கரியம் பண்றதா இருந்தாலும் அந்த கைங்கரியம் பண்றவாளோட சேர்ந்தாச்சுனாக்க அந்த கைங்கரியம் பண்ண பலன் பூர்த்தியா நமக்கு வந்துருக்கும் வேதபாராயண கைங்கரியம் பண்றோம் மின்கோட்டியில போனாலும் பின்கோட்டியில போனாலும் வேதபாராயணம் பண்றதுன்றது பண்றது அந்த அனுபவம்ன்றது நமக்கு வரதான் வருது மூணாவது கைங்கரியத்தினுடைய பலன்றது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கும் ஏழை பண்றவ எழுந்தருள பண்றவாளுக்கும் அதை சேவிக்கிறவாளுக்கும் அந்த பகவத் அனுபவம்ன்றது ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும் இப்படி மூன்று விதமான சமாதானத்தை சொல்லி சொல்ற இந்த இடத்துல நாம என்ன யோசனை பண்ணணும் என்ன சொல்லணும் பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன என்பது கேட்ட சிருஷ்டியில வரத்தே சில சில பேரை சில சில குணங்களோட தான் சிருஷ்டி பண்ற பாம்பு சிருஷ்டி பண்ற அது இடத்துல விஷம் இருக்கதான் இருக்கு அது புண்ணியமா பாப்பமான்னு கேட்டோம்னாக்க இது காளிங்கனுடைய விசாரத்துல அவன் பெருமாளோட பேசத்தே சொல்லுவான் நானும் உன்னுடைய படைப்பு தான் நீ தான் இந்த விஷத்தை கொடுத்த நீ அப்படி இருக்கே நான் விஷத்தை கேட்கறேன்னு சொல்லி சொல்றைய நெருப்புக்கு சொல்றதுன்றது எப்படி இயல்போ அந்த பாம்புக்கு விஷத்தை கேட்கறதுன்றது இயல்பாக இருந்துருக்கு அந்த சுவாபாவிகமான விஷயத்துல போய் என்ன நிந்திக்கிறதுல அர்த்தம் உண்டா என்று கேட்கணும் பெருமாள் சொல்றேன் எல்லாமே நல்லத்துக்கு தான் பண்றோம் அதை விபரீதத்துல உபயோகப்படுத்தினாதான் கட்டமே
பெருமாள் இந்த கர்ண கலைபுரங்கள் எல்லாம் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்கேர், இந்த இந்திரியங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேர், இதெல்லாம் பகவத் கைங்கரியத்துக்காக கொடுத்துருக்கேர். இத விபரீதத்துல உபயோகப்படுத்தணுமா தான் நமக்கு சிரமம் ஏற்படுறது. ஆகையால உனக்கும் அது நல்லதோ கெட்டதோ நெருப்பு சொல்றதுன்ற தன்மை நெருப்புக்கு கொடுத்துருக்கேர்னாக்க அது ஹிதமா இருக்கணும்ன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேரே தவிர, வெறுமை இருக்கிறவாள் எல்லாம் கூட கொளுத்தி இந்த நெருப்பை கொளுத்துறதுக்கு, அந்த கொளுத்தியை கொளுத்துறதுக்காக நெருப்புக்கு அந்த தாக சக்தியை பெருமாள் கொடுக்கல. அது நம்ம அப்படின்றமான அது நம்ம தப்பு. இப்ப இந்திரனுடைய ஒரு சுபாவம், இன்னொருத்தர் தன்னுடைய ஸ்தானத்துக்கு வரத விரும்பாததுன்றது அவனுடைய சுபாவம். ஆகையால அவன்கிட்ட போய் நீ என்னத்துக்குப்பா இந்த இப்ப இந்த 100வது அஸ்வமேத யாகத்தை பண்ணிட்டான்னாக்க அவன் இந்திர பதவிக்கு வந்துடுவான், பிருத்திவி மகாராஜாவும் இந்திர பதவிக்கு வந்துடுவார், அதுக்கு சமானமான இந்திரனுக்கு சமானமான ஒரு பலத்தோட இருந்திருக்கவர்னு ஆயிடுறது. அத புறாதவன் அவனிடத்துல சொல்றத காட்டிலும் இவரிடத்துல பிருத்திவி மகாராஜாவனிடத்துல சொல்றது விசேஷம்னு பெருமாள் நினைக்கிறேன். இவரிடத்துல பிருத்திவி மகாராஜாவனிடத்துல சொல்றதுனால லோகத்துக்கு ஒரு நீதியை தெரிவிக்கலாம். தன்னிடத்துல ஒருத்தன் தவறாக நடந்து கொண்டாலும் கூட மகாத்மாக்களாக இருக்கிறவர்கள் அவர்களையும் மன்னித்து விடுவார்கள் என்பதை தான் தெரியப்படுத்துறது. இதுதான் பெரியோர்களுடைய ஒரு நிலைப்பாடு. அதை காண்பிக்கிறதுக்காக தான் பிருத்திவி சக்கரவர்த்தி மூலமாக அந்த பெரியோர்களுடைய நிலைப்பாடை காண்பிக்கிறதுக்காக தான் பெருமாள் பிருத்திவி சக்கரவர்த்தி என்று சொல்ற, நீ 99 யாகம் பண்ணாலும் 100 யாகம் பண்ணின பலன் உனக்கு வருது, அதோட மாத்திரமில்லை, நீ இந்திரன் உனக்கு எதிராக இருந்து உன்னிடத்துல அபச்சாரப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவனையும் நீ மன்னிச்சு விடணும் என்று சொல்ற. இதெல்லாம் மகாத்மாக்களுக்கே இருக்கக்கூடிய குணங்கள், இருக்க வேண்டிய குணங்கள். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் பெருமாள் இப்படி பண்ற என்பது சொன்னோம். இப்படி பிருத்திவி மகாராஜாவுடைய விசேஷத்தெல்லாம் இதுக்கு முன்ன பார்த்தோம். இப்போ இந்த 20வது அத்தியாயம், 21வது அத்தியாயம், இந்த அத்தியாயங்கள்லாம் சொல்ல போற சில விஷயங்களை நாம பார்ப்போம். இப்போ இந்த யாகம்லாம் முடிஞ்சிட்டு, அஸ்வமேத யாகம் முடிஞ்சிட்டு பிருத்திவி மகாராஜா ராஜ்யத்துக்கு திரும்புற, திரும்பச்சே எங்க பார்த்தாலும் பெருசு பெருசா கோலம் போட்டிருக்கு, பெரிய இதெல்லாம் நடக்கிறது. ராஜா நகரத்துக்குள்ள வரேன்னாக்க எல்லாருமே கொண்டாடுறா, அவ்வளவு விஷயமாக கன்னிகைகள்லாம் கையில புஷ்பங்களையும் தானியங்களையும் பொறியெல்லாம் எடுத்துண்டு அவ எல்லாரும் எதிர்நோக்கி வழக்கெல்லாம் ஏத்திண்டு ராஜாவை வரவேற்கிறதுக்கு சித்தமாக இருந்திருக்க மொத்த பேரும். சந்தனாகரு தோஜாத்வரமார்கவது புஷ்பாட்சத பலே ஸ்தோகை லாஜை அர்ச்சிபி அர்ச்சிதம் சபிருந்தை கதலி ஸ்தம்பை பூகபோதை பரிஷ்கிருதம் தரு பல்லவ மாலாபி சர்வத சமலங்கிருதம். ஒவ்வொரு ஆத்து வாசல்லையும் பார்த்தோம்னாக்க பெரிய தோரணம் கட்டியிருக்கான், வாழைமரம் குளத்தல்லின வாழைமரத்தை கட்டியிருக்கா அலங்காரமா ராஜா வரப்படுறதுனால அந்த பாக்குப்பட்டையெல்லாம் கொண்டு விசேஷமான அலங்காரத்தோடு இருந்துருக்கு. இப்படி எல்லாரும் வந்திருக்கா, வந்த பிற்பாடு அவள்லாம் எதிர்கொண்டு அழைச்சி இவரை ராஜாவை பூஜிக்கிறா, பிருத்திவி மகாராஜாவை பூஜிக்கிறா. இவளால பூஜிக்கப்பட்டவராக கொண்டு எல்லாரிடத்துலையும் ரொம்ப சாந்தோஜனத்தோட நிதானமா பேசுற பிருத்திவி மகாராஜா. அவர் சொல்லச்சே சொல்ற, பௌரான் ஜானபதான் சாஸ்தான் பிரீதா பிரியவரப்பிரதா ச ஏவமாதீன் எனமத்திய தேஷ்டிதா. அவர் எல்லாரையும் ரொம்ப நல்ல முறையில ஆண்டு வந்திருந்தார் என்பதை பத்தி விசேஷமாக சொல்ற. அப்போ விதுரர் கேட்கிற, பிருத்திவி மகாராஜா
இன்னும் யாகங்கள்லாம் பண்ணி ஜனங்களுக்கும் சில உபதேசங்களை பண்ணினரு. அந்த விஷயங்களை பத்தி எனக்கு சொல்லணும்னு பிரித மகாராஜா கேட்கிறேன், அதான் விதுர கேட்கிறேன். அதுக்கு மைத்ரேயர் சமாதானம் சொல்றார். இதே பிரித மகாராஜா கங்கை நதிக்கும் யமுனா நதிக்கும் நடுவில் இருக்கிற பிராந்தத்தில் ஒரு பெரிய சத்திரயாகத்தை பண்ணி பண்ற, பல நாள்கள் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு யாகத்தை பண்ற, அது லோகக்ஷேமத்துக்காக பண்ண. அதுல முடிஞ்ச பிற்பாடு அந்த இடத்துல வரத்து அந்த தேசம் எல்லாரும் நல்லபடியா முடிஞ்சிடுத்தோம், அந்த யாகம் முடிஞ்சது, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கச்சு. அப்போ அங்க இருக்கிற சபையாள், அந்த சபையில இருக்கிறவா மக்கள் எல்லார் நடுவுலையும் இவர் ஏந்து நின்றுண்டு பிரித மகாராஜா சில வார்த்தைகளை சொல்ற. பிராம்சுஹு பீனாயத புஜ கௌர கஞ்சா ருணே க்ஷணா சுனாசா சுமுக சௌமிய பீனாம்சா சுத்விஜஸ்மிதா. ரொம்ப உசரமா இருக்க உயரமா இருக்கிறவரா, ரொம்ப கண்ணில் வந்து மக்களிடத்துல ரொம்ப ரொம்ப பரிவோடையும் ரொம்ப ஒரு புன்சிரிப்போடையும் ராஜா பேச ஆரம்பிக்கிறேராம். சபியா ஸ்ருணுத பத்ரம் வஹா சாதவோ யைஹா கதாஹ சத்சு ஜிஜ்ஞாசுபிஹி தர்மம் ஆவேத்யம் ஸ்வமனேஷிதம். இந்த சபையில இருக்கிறவா எல்லாரும் எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும், இங்க சாதுக்கள்லாம் இங்க வந்திருக்க, நீங்கள்லாம் தர்மத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறங்கோ, ஆகையால உங்களோட நான் பேசுறதுக்கு விரும்புறேன்னு பிரித மகாராஜா ஆரம்பிக்கிற. நான் இப்ப ராஜாவாக இருக்கேன்னு சொல்லி சொன்னவனாக்க, இது என்னால ஏற்பட்டதில்லை, இது பகவானுடைய சங்கல்பம். அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். நான் ராஜான்னு சொல்லி தற்பெருமை கொள்ளவில்லை இந்த இடத்துல பிரித மகாராஜா. இவர் சொல்ற, அகம் தண்டதரோ தாத்ரா பிரஜானா மிக யோஜிதா ரக்ஷிதா விருத்திதஸ்மேஷு ஸ்ருதேஷு ஸ்தாபிதா பிரதக். பிரம்மாவனாலே நியமிக்கப்பட்டவனாக இருந்துருக்க, பெருமாளால நியமிக்கப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன், நீ ராஜ்யசாசனம் பண்ணணும் என்பதாக. அதனாலதான் நான் ராஜ்யசாசனம் பண்றேன். இது நாம ஒவ்வொரு காரியம் செய்ய செய்யும் பெருமாள் என்ன கொண்டு இந்த காரியத்தை செய்து வைத்துக் கொள்கிறார் என்றுதான் நினைக்கணுமே தவிர, நாமளே செய்யறோம் செய்யறோம்னு நினைக்கவே கூடாதுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை. அதோட மாத்திரம் இல்ல, என்னுடைய ஆசிரம தர்மம் என்னுடைய வர்ண தர்மம், இது க்ஷத்ரிய தர்மம் சாசனம் பண்றதுன்றது. ஆகையால நீங்கள்லாம் பிரம்மவாதிகளாக இருந்துருக்கீங்கோ, பிரம்மவாதிகள்னாக்க பிரம்மத்தை தெரிஞ்சுண்டு அந்த பிரம்மத்தை அடைவதற்கு உண்டான உபாயத்தில் ஈடுபடுபவர்கள், அவர்கள்லாம் பிரம்மவாதிகள் என்பதாக சொல்லப்படுகின்றனர். நீங்கள்லாம் பிரம்மவாதிகளாக இருந்துருக்குங்கோ, பெருமாளால நியமிக்கப்பட்டவனாக இருந்துருக்கிறதுனால என்னுடைய ஆசிரம தர்மத்தை என்னுடைய வர்ண தர்மத்தை நான் அனுஷ்டிக்கிறேன் நானே. ஆகையால இதுல பிரஜைகளுக்கு சில சமயத்துல சிக்ஷை, தவறு செய்பவர்களுக்கு தண்டனம் கொடுக்கறதுன்றது ராஜாவினுடைய கர்த்தவியமா இருக்கே தவிர, ராஜாவுக்கு பிரஜைகளை துன்புறுத்தி பார்க்கணும்ன்ற ஆசை கிடையாதுன்னு ஒரு விஷயம். ராஜாவெல்லாம் பிரஜைகளுடைய வருமானத்துல ஆறுல ஒரு பங்கு அவ ராஜாவுக்கு செலுத்தி அவளிடத்திலிருந்து கப்பமாக வாங்குறா, இது வரின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருடைய சம்பாத்தியத்திலையும் ஆறுல ஒரு பங்குன்றது வாங்கறதுன்றது இருக்கு. இப்ப இந்த ஆறுல ஒரு பங்கு உண்டானதை அவளிடத்துல வாங்கிட்டு அவளையும் சரியா பரிபாலனம் பண்ணலைன்னாக்க அந்த பாபம் முழுக்க ராஜாவுக்கு தான் வரும். ஆகையால
நான் அந்த தப்பு காரியத்தை நான் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணுவேனே தவிர என்னுடைய பூர்வ பூர்வர்கள் மூதாந்தையர்கள் மனு உத்தானபாதன் துருவர் போன்ற ராஜாலாம் அந்த ராஜாக்கள்லாம் எந்த வழியில சென்றாலோ அந்த வழியில சென்று உங்களையும் நான் ரட்சிப்பேன் என்பதாக சொல்லி சொல்றேன். சரி, உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னாக்க, யத் பாத சேவாபிஹி சேவாபிருச்சிஹி தபஸ்வினாம் அசேஷ ஜன்மோபஜிதம் மலம் தியா சத்யா க்ஷிணோத்யன்வகம் ஏதத்தி சதி யதா பதாங்குஷ்ட வினிஸ்ருதா சரித்து என்பதாக சொல்றது. எல்லாருக்குமே தர்மார்த்த காம மோக்ஷம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்கள்ல ஆசை இருக்கும். அதை பத்தி நான் தோஷமா சொல்லல, ஆனா புருஷார்த்தத்துல பரம புருஷார்த்தமாக இருந்துட்டு இருக்கிற மோக்ஷத்தை எல்லாரும் விரும்பி அதுக்கு உண்டான உபாயத்துல ஈடுபடணும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்றார் பிரசு மகாராஜா. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னா, சாதுக்கள் மகான்கள் பாகவதர்கள் அவளுக்கு பாத சேவை பண்ணணும், அவளோட சாது ஜனங்களோட ஒரு சங்கமம் ஏற்படணும், அதுல ஒரு அபிருச்சி. இந்த சாதுக்களுடைய திருவடிக்கு நாம தொண்டு புரிவதில் ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கணும். அப்படி நாம் அந்த சாது ஜனங்களோட சேர்ந்து அவர் திருவடிகளுக்கு நாம் அதாவது தொண்டு புரிந்தோமானால் அதை காட்டிலும் க்ஷேமம் வேற எதுவுமே கிடையாது. நம்மளுடைய பாபங்கள் முழுக்க போயிடுறது. சத்யா க்ஷிணோதி அன்வகம் ஏததி சதி, நம்மளுடைய பாபம் மொத்தம் போறதோட மாத்திரமில்லை, நமக்கு தினம் தினமாக விசேஷமான புண்ணியங்களும் நமக்கு வருது. பெருமாளுடைய திருவடியிலேருந்து கிளம்பின கங்கா பிரவாகம் எப்படி மேல மேல வளர்ந்து கொண்டே போறதோ அந்த மாதிரி நமக்கு நன்மைகள் விசேஷமாக வருகின்றன என்பதெல்லாம் சொல்லி சொல்ற. இதுல சொல்லச்சு, அஹோ மமாமி விதரந்தி அனுகிரகம் ஹரிம் குரும் யஜ்ஞபுஜா மதீஸ்வரம் ஸ்வதர்ம யோகேன யஜந்தி மாமகா நிரந்தரம் க்ஷோணிதலே திருடவிரதாஹ. எம்பெருமான பூஜிக்கிற விதங்களை பத்தி சொல்ற. யஜ்ஞோவை விஷ்ணு வேதமே சொல்லிருக்கு, நாம பண்ற யாகங்கள் இவை பகவத் ஸ்வரூபமாகவே திகழ்கின்றன என்பதாக சொல்ற. யாகமும் எம்பெருமானுடைய ஸ்வரூபமாக இருந்திருக்கு, யாகத்தை அனுஷ்டிக்கிற நாமும் கூட நமக்கு அந்த பிரவேசம் பெருமாள் நம்ம ஹிருதயத்துல நம்ம அந்தரியாமையாக இருந்துட்டு நம்மள அந்த யாகத்தை பண்ணி வைக்கிற. மூணாவதாக இந்த யாகத்தினால வரக்கூடிய பலனும் அவனுக்கு தானே தவிர நமக்கு இல்லை. இப்படி சாத்விக தியாக புரஸ்தரமாக ஒவ்வொரு கர்மாவையும் நாம அனுஷ்டிக்கணும் என்பதாக சொல்ற. இன்னொரு விஷயம், பாகவதாளுடைய சங்கமம் பாகவதாளுடைய திருவடி தீர்த்தம் இதுதான் நம்மளை பரிசுத்தமாக்குறதுன்னு சொல்ற. இப்படி ஒவ்வொருத்தரும் எம்பெருமான் இடத்துல பிரீத்தியோட பாகவத் சம்சர்க பகவானுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டவர்களாக இருந்து கொண்டு பாகவதர்களிடத்துல பிரீத்தியோட அவருக்கு கைங்கரியம் பண்றதுல சந்தோஷத்தோட ருச்சியோட இருந்தவனாக்க எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் அடையலாம். இதுதான் மக்களுக்கு இவர் உபதேசம் பண்ற பிரசு மகாராஜா.
इति ब्रुवाणं रिपतिं पितृदेव द्विजातयः तुष्टुः हृष्ट मनसः साधुवादेन साधवः இது எல்லாத்தையும் கேட்டுருக்கான் மகர்ஷிகள் கேட்டுருக்கான் ஜனங்கள் கேட்டுருக்கான் பிதர்கள் கேட்டுருக்கான் இப்படி எல்லாரும் கேட்டுடவுடனே ஒரு அற்புதமான உபதேசத்தை பிருத்து மகாராஜா பண்ணேன்றத நினைச்சு எல்லாரும் பிருத்து மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணலாம் இப்படி இதுல ஒரு விஷயம் சொல்ற சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு पुत्रेण जायते लोकान् इति सत्यवती श्रुति ब्रह्मदंडम हतः पापः यद्वेनोत्यतरन्वतः अतरत्तमः पिल्लहळाल लोकते जयिक्कारन्नु सोल्र इदु वेदम सोल्रदुन्नु सोल्र एन्नन्ना पुत्रे पुत्र लोकान् पिता साधयति இப்ப இவர் பிருத்து மகாராஜா பரம தர்மிஷ்டராக இருந்ததனால இவர் வேணனுக்கு புத்திரனாக பிறந்ததனால பிருத்து மகாராஜாவை தனது மகனாக பெற்றமையினால எவ்வளவோ பாபம் பண்ணினவனாக இருந்தாலும் கூட வேணனுக்கும் நல்ல கதி கிடைச்சது பிரஹ்லாதன மகனாக பெற்றமையினால பெருமாளிடத்திலேயே அபச்சாரப்பட்ட கிரண்ய கசிப்புக்கும் கூட கடைசி சமயத்துல நல்ல கதி ஏற்பட்டது என்பது லோகஸ்ருதி அததான் சொல்ற கிரண்ய கசிப்புச்சாபி பகவன் நிந்தயாதமஹாம் विविक्षुः अत्यगात् सूनोः प्रह्लादस्य अनुभावतः இப்படி வேணனுக்கும் ஒரு நல்ல கதி ஏற்படும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்க இந்த பிருத்து மகாராஜான்னு எல்லாரும் கொண்டாடினாலாம் இந்த சமயத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த பிருத்து மகாராஜாவினுடைய சபையில் இவா எல்லாரும் உட்காந்துட்டே இருக்கா ஒரு பெரிய தேஜஸ் தெரியுது அந்த தேஜஸ் பார்த்தோம்னா எல்லாருக்குமே கண்ணு கூசுது என்ன நடக்க போறது என்ன தெரியல எந்த தேஜஸ் இங்க வருது என்னன்னு தெரியலையேன்னு எல்லாரும் பிரமிச்சு போய் நிக்கிறா அந்த தேஜஸ் நேர அங்க வந்து இறங்குறது இவா பிருத்து மகாராஜா எல்லாம் எந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளோ சப்யாள்லாம் எந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளோ அங்க வந்து அந்த தேஜஸ் இறங்குறது பார்த்தா யாருடான்னு பார்த்தோம்னா அந்த தேஜஸ் வேற யாரும் இல்லை சனக சனந்தன சனத்குமார சனத்துஜாத்தாள்னு சொல்லக்கூடிய நாலு மகான்கள் தான் அவ வந்த இந்த நாலு பேரும் வந்ததுனால இவருடைய தேஜஸ் அப்படியே இழுத்தது ஆகையால தான் எல்லாருக்கும் கண்ணை மூடிந்து நேரம் ஏந்து நிக்கிறாளாம் எல்லாரும் விழுந்து சேவிக்கிறாளாம் அந்த சனக்க சனந்த நாள்ல வரச்சே அதுல அந்த சனக சனந்தனாலாம் வந்து இறங்கின உடனே இவர் போய் சேவிக்கிறாராம் தத் பாத சௌச்ச சலிலைஹி மார்ஜிதாலக பந்தன தத்ர சீலவதாம் விரதம் ஆச்சரன் மானயன் இவ என்பதாக சொல்ற அவள்லாம் ஒரு பெரிய ஒரு தேஜஸ் வந்ததுன்னாக்க அப்ப என்ன பண்ணணும்னாக்க நம்ம ஆத்மா தானா அந்த தேஜஸ்ட போயிடுறோம் அந்த தேஜஸ்ட ஆத்மா போயிடுத்துனாக்க அந்த ஆத்மாவை பிடிச்சு இழுத்தும் வந்து சொல்லணும் அது கொண்டு வரத்துக்காக தான் என்ன பண்றேன்னா நாம்ளே எழுந்து சேவிக்கணுமா அவளை விழுந்து சேவிச்சு மறுபடியும் நம்ம ஆத்மாவை நம்மளிடத்துல கொண்டு வந்துக்கணும்ன்ற இப்படி சனகசனந்தனால் வரச்சே அவளுக்கு திருவடிக்கு தீர்த்தத்தை சேர்த்து அந்த தீர்த்தத்தை தன் தலையில புரோக்ஷணம் பண்ணிக்கிறாராம் அந்த சீபாத தீர்த்தத்தை தன் தலையை புரோட்சிக்கணும்
அதுல ஒரு பெரிய ஒரு விசேஷம் இருந்துருக்கு. அடியனே பல சமயத்துல பார்த்திருக்கேன், இதுதான் மகான்களுடைய அனுஷ்டானம். நம்ம நாட்டில் வரக்கூடிய விசேஷங்களுக்கு ஐயா சுவாமி எழுந்தருள்வே, சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி, ஐயா சுவாமி இவெல்லாம் எழுந்தருள்வா. அந்த சமயத்தில் அடியன் திருத்தகப்பனாரும் பார்த்துருக்கேன், அடியன் தமையனாரும் பார்த்துருக்கேன். சுவாமி எழுந்தருளினாக்க அவர் ஆத்து வாசலில் வரச்செய்யே திருவடிக்கு தீர்த்தம் சேர்ப்பா. அவர் நிச்சயமாக உபயோகப்படுத்துகிற அந்த சொம்பையே எடுத்துட்டு போய் சுவாமி திருவடிக்கு தீர்த்தம் சேர்ப்பா. சேர்த்துட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை தலையில புரோட்சிச்சுப்பான். அதுதான் உத்தமமான ஒரு புண்ணிய காரியம் என்பது சர்வ பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியது. இதுதான் பெரியோர்கள் அனுஷ்டித்தது. இந்த அனுஷ்டானம் எங்க வந்ததுன்னா பிரதமஹாராஜா அவனுடைய அனுஷ்டானத்துலதான் பார்க்கிறோம். தத் பாத சௌச்ச சலிலைஹி மார்ஜிதாலக பந்தனஹ தத்ர சீலவதாம் விரத்தம் ஆச்சரன் மானயன் இவ என்பதாக சொல்ற. அப்ப பிருத்மகாராஜா அவர்களை பார்த்து சொல்ற, எஸ்யவோ தர்சனம் ஹியாசீத் துர்தர்ஷானாஞ்ச யோகிபிஹி அஹோ ஆச்சரித்தம் கிம்மே மங்களம் மங்களாயனாக. நான் எவ்வளோ என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்னே தெரியல, மகான்களால கூட நம்ம சேவிக்க முடியாததாக இருக்கின்றிருக்க, அப்பேற்பட்டவர் என்னுடைய குடிசைக்கு வந்து எனக்கு சேவை சாய்க்கிறேன்னாக்க என்னை காட்டிலும் பாக்யசாலி வேற யார் இருக்கா? ஆகையால உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி நான் உங்களை பண்றதுன்னு தெரியலன்னு அவ சொல்ற. வியக்தம் ஆத்மவதாம் ஆத்மா பகவான் ஆத்மபாவனா ஸ்வானா அனுகிரகா ஏமாம் சித்தரூபீச்சரத்தியதாம். இதுல இருந்து தெரியறது, பெருமாள் தான் இப்படி உங்களை மாதிரி மகான்கள் ரூபத்துல லோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஆகையால அந்த சாதுக்களுடைய சம்பாஷணம், சாதுக்களோட பேசுறது, அவளுடைய பிரச்சனை, அவளுடைய கட்டாட்சம், இதுதான் எல்லாத்த காட்டிலும் மிகச்சிறந்ததாக எல்லோராலையும் கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு ஒரு சன்னிவேசம் எனக்கு ஏற்பட்டது இருந்துருக்க, எது ரொம்ப ரொம்ப பாக்கியத்தினால ஏற்பட்டது என்று சொல்ற. அப்போ சாது பிருஷ்டம் மகாராஜா சர்வபூத ஹிதாத்மனா பவதா விதுஷா ஜாபி சாதுனாங் கதி ரீதிருஷி. அப்ப இவர் சொல்ற, எனக்கு வேதாந்தத்தை உபதேசம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ற. அதுக்கு அவ சொல்ற, வாஸ்தவம் நீ கேள்வி கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அத்தியாத்ம சாஸ்திரத்தை உபதேசம் பண்றதுதான் எல்லா மகான்களும் கேட்கிறா, எல்லா மகான்களும் விரும்புறது. சந்தோஷார்த்தம் விமர்சதி முகுஹும் சத்பிஹி அத்தியாத்ம வித்யாம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மகான்கள்லாம் ஒரு சந்தோஷார்த்தம், இது சந்தோஷத்துக்காக தான் அத்தியாத்ம வித்திய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்றிருக்காளே தவிர, வாதத்திலேயோ இன்னொருத்தர தூஷணம் பண்ணணுன்றதுக்கோ இல்லை அவளுக்கு சொல்ல தெரியலன்னு அவளை பரிபவப்படுத்துறதுக்காகவோ இந்த சதஸெல்லாம் நடத்துறது இல்லை. ஆகையால இது சந்தோஷம். இவா என்ன புது மாதிரியா சொல்றா, அவ என்ன சொல்றா, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக தான் இது சொல்ற. இது சாது பிருஷ்டம், நீ ஆத்ம ஞானத்தை கேட்டதுன்றது இருந்துட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்படிதான் மகான்கள்லாமும் கேட்கிறேன். சா ஸ்ரத்தையா பகவத் தர்ம சரியையா ஜிஜ்ஞாசையா ஆத்தியாத்மிக யோக நிஷ்டையா யோகீஸ்வரோபாசனையாச்ச நித்யம் புண்ணியஸ்ரவ கதையா புண்ணியாச்ச. அப்ப நித்யம் புண்ணியஸ்ரவ கதையா எல்லாராலையும் வேதாந்த சாஸ்திரத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, ஆனாலும் கூட எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு செயல்னு ஒன்னு இருந்துருக்கு.
எம்பெருமானுடைய கதைகளை கேட்கிறது, எம்பெருமானுடைய குணங்களை கேட்கிறது, சொரூபத்தை கேட்கிறது, சரித்திரங்களை கேட்கிறது, அவதார திசையில பண்ணின சேஷ்டித்தங்களை கேட்கிறது, இதை கேட்டமானாலே எல்லா பாபமும் போயிடும் என்பதாக சொல்ற. அஹிம்சையா பாரமஹம்ச சரியையா ஸ்மிருத்யா முகுந்த சரிதாக்ரியாசீதுனா யமைர காமைர் நியமைச்சாப்பியனிந்தையா நிரீகையா துவந்த திதிக்ஷயாச்ச என்பதாக சொல்ற. இதுக்கு அஹிம்சையா என்பது சொல்லச்சு, பூத் எல்லா பூதத்துக்கும் சுகுருத்தாக இருந்திருக்கணும். ஸ்மிருத்தியா அதாவது இப்ப சாதனம் சாட்டா கூட சுபாசிரய சம்சீலன ரூப ஸ்மிருதி, பெருமாளை நினைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற எண்ணத்தோட இருந்திருக்கணும் நாம். ஆகையால அந்த எம்பெருமானுடைய சேஷ்டித்தங்கள், அவர் பண்ண உபதேசங்கள், அதை கேட்கிறது. யமைகி அந்த புலன்களை அடக்கம், புலனடக்கம் பாக்கியேந்திரிய நிகிரகம் சொல்றது. அகாமைகினா அந்தரித்திரிய மனசையும் அடக்கிண்டு ஒரு சுத்தமாக ஆச்சாராதிகளோட கூட பிறர தூஷணம் சொல்லாமல் இந்த தேகதாரணத்துக்கு அனுபயுக்தமான தேவையில்லாத விஷயங்கள்ல நாம ஈடுபடாமல் இருந்து கொண்டு பக்தியோட பெருமாளை நாம கணக்கு நாம பூஜித்தமானாக்க, பகவத் கதைய கேட்டமானாக்க, நமக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகும். இதை காட்டிலும் பெரிய அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்பதாக சொல்ற. இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணகர்த்தவாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் தான். அவர் ஒருவராலே தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். தர்மார்த்த காம மோட்சானாம் எதத்தியந்த விகாதகம் என்னன்ன, நகுரியுகு கல்கி சித்தே சங்கம் தமஸ்தீவிரம் திதீரிஷுகு, சாதுக்களோட சங்கம் சேர்றது எவ்வளவு விசேஷமோ, சாதுக்கள் இல்லாமல் மீதி பேராக இருந்திருக்காளே சில பேர், அவளோட சேர்ந்தமானாக்க பெரிய அனர்த்தம் ஏற்படும். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு ரெண்டையும் தானே சொல்லணும். அப்ப செய்யக்கூடாதுன்ற விஷயத்தையும் சொல்ற. அசாது சங்கமம்ன்றது எந்த ஒரு சமயத்திலையும் நாம செய்யக்கூடாது, அது ஏற்படுத்தது அல்ல. ஆகையால அசாது சங்கமம் இல்லாமல் சாதுக்களோட இருந்து பகவானுடைய ஒரு கதைகளை கேட்டுண்டு நாம இருந்தவானாக்க இது சகல க்ஷேமங்களையும் உண்டு பண்ணும் என்பதாக சொல்லிச்சு. அந்த பிருது மகாராஜாவுக்கு இந்த இவெல்லாம் உபதேசம் பண்றா. இதை காட்டிலும் பெரிய உபதேசம் ஒன்றும் இல்லை, இதுதான் பிரதானமானது, இதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவ எல்லாம் சொல்றா. சாஸ்திரேஷு இயானேவ சுனிச்சிதான் க்ஷேமஸ்ய சத்யன் விமிருசேஷு ஹேது அசங்க ஆத்ம வதிரிக்த ஆத்மனி திருடாரதி பிரம்மணி நிர்குணேசா. பெருமாள் தவிர மீதி விஷயங்கள்ல ஈடுபாடு இல்லாமை ஒண்ணு, ரெண்டாவது பெருமாளிடத்துல இருக்கிற ஈடுபாடு எந்த ஒரு சமயத்திலையும் குறைவில்லாமல் இருக்கிறது. இது ரெண்டுதான் சாஸ்திரத்துல முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதை நாம தெரிஞ்சின்றமான போறோம் என்பதாக சொல்ற. சாஸ்திரத்தையா பகவத் தர்ம சரியா ஜிஜ்ஞாசாத்யாத்மிக யோக நிஷ்டையான்னு சொல்லி யோகேஸ்வர உபாசனையாச்ச நித்தியம் புண்ணியஸ்ரவண சிரவ கதையா புண்ணியாச்சன்னு சொல்லி சொல்ற. ஆகையால நாம இப்படி நடந்துட்டவனாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் வருன்றத அவள்லாம் பிரசு மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ற. இவருடைய உபதேசத்தை கேட்டு பெருமாளும் தான் பிரசு மகாராஜாவும் தன்யராயிட்டே. ஆகையால அவளை ஒரு சந்தோஷத்தோட அவளுக்கு எல்லா பூஜையும் பண்ணி சேவம் பிரம்மபுத்திரேண குமாரேணாத்ம மேதசா தரிசிதாத்மகதி சமயக் பிரசஸ்யோவாச்ச தம் நிருபஹ கிருதோமே அனுகிரக பூர்வம்
हरिणार्तानुकम्पिना तमापादयितुं ब्रह्मन्ने भगवन् भूयोयम् आगताः. பெருமாள் ஏற்கனவே எனக்கு அனுகிரகம் பண்ண அதே மாதிரிதான் நீங்களும் எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இங்க வந்திருக்குங்கோ. உங்களுக்கு நான் எப்படி நான் தன்யவாதம் சொல்லுதுன்றது தெரியல. எது சாஸ்திரங்களை எதை தெரிஞ்சுக்கணுமோ அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த முழுமையாக நன்கு உபதேசம் பண்ணிட்டங்கோ. ஆகையால நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமாகவும் இருந்திருக்கிறவர் நீங்கள் தான். ராஜ்யமோ ஏதோ எல்லாம் உங்களுடையது தானே தவிர இதுல என்னன்னா இப்பேற்பட்ட உபதேசம் பண்ணத்துக்கு நான் என்ன உமக்கு பிரதிபகாரம் பண்ண முடியும்ன்றத பத்தி யோசனை. இதுல சொல்ற நான் மொத்தத்தையுமே உமக்கு சமர்ப்பிச்சுட்டேன். எப்ப நீங்க வந்தங்களோ வந்த உத்தர க்ஷணத்துல மொத்தத்தையும் நான் என்னுடைய ராஜ்யம் நான் என்னது சொல்லி எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டேன். இப்ப இதுக்கு மேல என்னிடத்துல என்ன இருக்கிறது உமக்கு உங்களுக்கு பிரத்யுபகாரமாக இல்ல உபகாரமாக சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன இருக்குன்றதுதான் தெரியலன்னு சொல்ற. இதே விஷயத்தான் ஆளவந்தார் சாதிக்கிற. மமநாத யதஸ்தி யோஸ்மியம் விபோ சகலம் தத்தி தவைவ மாதவா நியதஸ்வமிதி பிரபுத்த தீஹி அதவா கின்னு சமர்ப்பயாமிதே என்பதாக இப்படி எல்லாத்தையும் ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பிக்கிறது தான் நம்மளுடைய கடமைன்றத காண்பிக்கிற. இதுக்கப்புறமா ரிசுமகாராஜா தன்னுடைய மனைவியோட கூட ரொம்ப பல காலம் ராஜ்யசாசனம் பண்ணிட்டு பிராமணிக்கமான ராஜ்யசாசனம் பண்ணிட்டு வானப்பிரஸ்தாசிரமத்துக்காக காட்டுக்கு பத்து போற அஸ்தாதானாக முகாதானாக என்கிற முறையில தானா வந்து விழக்கூடிய வத்துக்களை கொண்டு ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறதுதான் வானப்பிரஸ்தாசிரம தர்மம். தாங்களா தன்னுடைய ஆகாரத்துக்காக போகாமல் அதுவா வரக்கூடியதை கொண்டு சாப்பிட்டு இருக்கிறது ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி இருந்திருக்கச்சே பெருமாளே விமானத்தை அனுப்பிச்சு இவர்களை சீவை குன்றத்துக்கு அழைத்துட்டு போனார் என்பதாக இந்த பிரது மகாராஜாவினுடைய சரித்திரத்தை முடிக்கிற பாகவதத்துல இன்னைக்கு நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள். எந்த ஒரு சமயத்திலையும் அகங்காரத்தோட நாம இருக்கக்கூடாது. நமக்கே ஒரு தீங்கு செய்தவனாக இருந்தாலும் கூட பெரியோர்களுடைய வார்த்தையை மனசுல நினைச்சிண்டு அவர்களுக்கும் அவர்களையும் நாம மன்னிச்சோம். யாரிடத்திலையும் தீர்க்கமான ஒரு துவேஷத்தை வச்சுக்க கூடாது. பெருமாள் பகவத் கதாமிரதம் இருந்திருக்க அதுதான் பரம புருஷார்த்தம். ஆகையால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாமும் பகவத்கதையை கேட்கணும். பாகவதால் இடத்துல எப்பவும் அபச்சாரப்படக்கூடாது. நம்மளால முடிந்த வரைக்கும் பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். அசாது சங்கமம் நாஸ்திகர்களோட சேர்றத தவிர்க்கணும். நாம எப்பவுமே நம்மளுடைய தர்மங்களை அனுஷ்டிக்கணும். நம்மளுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சாலே போறோம். கிரகஸ்தன் கிரகஸ்தனுக்கு உண்டான தர்மம், பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிக்கு உண்டான தர்மம்னு சொல்ற மாதிரி அந்த தர்மங்களை நாம அனுஷ்டிக்கச்சே நாம என்ன நினைக்கணும், எப்படி நினைச்சுட்டு அனுஷ்டிக்கணும்னாக்க பெருமாள் நம்மளை இப்படி அனுஷ்டிக்க வைக்கிறேன்னு நினைச்சு நினைக்கணும். ஆகையால எல்லா சமயத்திலையும் சாத்விக தியாக புரஸ்தரமாக நம்ம காரியங்களை பண்ணணும். ஒரு சமயத்திலையும் நான் என்னுடையது என்று சொல்லக்கூடிய அகங்காரம் மமகாரம் இருக்கக்கூடாது. சாது சேவனம் பெரியோர்கள் வந்தாள்னாக்க அவளை எழுந்து நின்று சேவிச்சு அவரை வரவேற்கணும். இப்படி நடந்துக்கணும். பெரியோர்களிடத்துல பக்தியோட நாம நடந்து கொள்ளணும். அதே மாதிரி உபதேசம்மா பிறருக்கு உபதேசம் மாத்திரமில்ல, நாமளும் அனுஷ்டிச்சு காமிக்கணும். உபதேசம் பண்ற மாதிரி நாமளும் நடந்து கொண்டு காண்பிக்கணும். இப்படிப்பட்ட பல விஷயங்களை இந்த இடத்துல பிரதமாக அவனுடைய உபதேசத்தினாலையும் இந்த சனகருடைய
உபதேசத்தினாலேயே நாம் தெரிஞ்சுட்டோம். நாமளும் மகான்களுடைய பாகவதாருடைய அனுகிரகத்தினால சகல க்ஷேமங்களையும் பெற வேணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேகசிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.